நவகிரக கோவில்களுக்கு செல்லும் பக்தர்கள் பயனடையும் வகையில் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வழியாக சீர்காழி வரை 52 கிலோமீட்டர் தூரம் புதிய 4 வழிச்சாலையை விரைவில் அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் 8 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்ட போராட்டத்தில் வெற்றி பெறுவேன் என மயிலாடுதுறையைச் சேர்ந்த வழக்காடி வாஞ்சிநாதன் உறுதி. கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறையை ஒட்டி சீர்காழி வரை ரூபாய் 752 கோடி மதிப்பீட்டில் 136B என்ற 100 அடி அகலம் கொண்ட புதிய 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்து 2019 திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையவுள்ள இந்த புதிய சாலையால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். மேலும் இந்த மார்க்கத்தில் உள்ள கஞ்சனூர், சூரியனார் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் ஆகிய நவகிரக ஸ்தலங்கள் மற்றும் திருமணஞ்சேரி, சட்டநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் மக்கள் விரைவாக சென்று வருவதற்கும் பேருதவியாக அமையும். இதனை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சீர்காழி புறவழிச்சாலையில் பிரிந்து மயிலாடுதுறைக்கு வடபகுதி வழியாக வயல்வெளி பகுதியில் கும்பகோணம் வரை செல்லும் அளவிற்கு 4 வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு பாரத்மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் அதற்கான நிதி ஆதாரமாக ரூபாய் 752 கோடி அனுமதி அளித்திருந்தது. இந்த 4 வழிச்சாலை சீர்காழி புறவழிச்சாலையில் இருந்து மயிலாடுதுறை ஒட்டிச் சென்று கும்பகோணம் புறவழிச்சாலையை அடைகிறது. 2019 திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு 5 ஆண்டுகளை கடந்தும் இதற்கான பணிகள் தொடங்கப்படாமலேயே உள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வாஞ்சிநாதன் என்பவர் புதிய நெடுஞ்சாலையை விரைவில் அமைக்க மத்திய அரசுக்கும் நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், ஜோதிராமன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கின் வழக்காடியான மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வாஞ்சிநாதன் கூறுகையில், இந்த சாலை அமைய சட்ட போராட்டம் நடத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார்.